தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத படம் அப்படின்னு இந்த படத்தை வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட சர்வதேச விருதுகள் ஒரு 100 கேட்டகரியில வந்து இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. அதாவது 100 கேட்டகரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, 100க்கு மேற்பட்ட கேட்டகரினே வந்து சொல்லலாம். அதுல 82 கேட்டகரியில இது வந்து அதிகாரப்பூர்வமா நாமினேட் ஆயிருக்கு. அதுல அதிகாரப்பூர்வமா 32 கேட்டகரியில, அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் சர்வதேச விருதுகள்ல 32 விருதுகள் வாங்கியிருக்கக்கூடிய படம். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படக்கூடிய ஒரே படம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா TOLET. அதாவது சில படங்களை வந்து பார்க்குறப்ப நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது, சில படங்களை பார்க்குறப்ப அந்த படத்தில் வந்து நம்மளால் வந்து வெளியில் வர முடியாது. அந்த பாதிப்பு குறைஞ்சது ஒரு வாரமாவது நமக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான வந்து ஒரு பாதிப்பு தான் இந்த படம். அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா படத்தோட கதை. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதையில ரொம்ப அழகாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் அந்த வழியை ரொம்ப சுகமாகவும் அழகாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக இன்னைக்கு அது குறிப்பாக புறநகர் பகுதியில் இந்த சென்னை பகுதி இது மாதிரி பகுதிகளில் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். நம்மள்கிட்ட சொந்த வீடு இருக்குடா, அதாவது காக்காசுனாலும் சொந்த வீடு இருந்துச்சுன்னா கழனி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கெத்து ஒரு திமிர் இது எல்லாமே வந்து இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து என்னன்னா 2007 அப்புறமும் இந்த டெக்னாலஜி அதே மாதிரி வந்து ஐடி ஃபீல்டு இது எல்லாமே வந்து அதிகமாக வர ஆரம்பித்த உடனே இந்த வாடகை ரேட்டு வந்து அதிகமாக வந்தது ஒரு காரணம். இப்படி வர 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 இந்த ஹவுஸ் ஓனர்களுக்கு உண்டான திமிரு அதே மாதிரி அவங்க மற்றவங்கள வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய அந்த கேவலமான விஷயம் அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் வந்து செழியர். அதில் அந்த ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களாக இருக்கட்டும், அழகியலாக இருக்கட்டும், ஒரு படத்துக்கு இதுக்கு மேலே வேற என்னடா வேணும் அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்தோட கதாநாயகனா அமுதாவும் சரி, அந்த படத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரு அமுதாவும் சரி இளங்கவும் சரி அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமா வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களுடைய அந்த காதல் காட்சிகளாக வந்து இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க கடந்து வரக்கூடிய பாதைகளாக இருக்கட்டும், ரொம்ப தத்ரூபமா அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றோம்னா பேச்சுலருக்குன்னா ரூம் கிடையாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா சொந்த என்ன வந்த என்ன பூர்வீக என்ன எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டு ஒரு மாதிரி வந்து நக்கலாக வந்து ஏழை சிரிப்பதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதில் புரோக்கர்னு வந்து ஒருத்தருப்போ அவன் கூப்பிட்டு வந்தால் அவனுக்கு ஒரு மாதத்து வாடகையே முன்னாடியே வந்து கொடுக்கணும், அந்த வீட்டை காமிச்சிருக்கான்னு அவன் வந்து ஒரு டிமாண்ட் போடுவான். சரிடா இதெல்லாம் கடந்து நம்ம வீடு வந்து பார்த்து வாங்கியிருக்க வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவ்வளோ வந்து போடுவாங்க. இங்கே ஆணி அடிக்கக்கூடாது, இங்கே கிறுக்கக்கூடாது, கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 8 ரூபா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த கரண்ட் பிள்ளையும் சேர்த்து இவங்களுடைய கரண்ட் பிள்ளையும் சேர்த்து இவங்கள்ட்ட டெனண்ட் இருந்து வாங்குறதுல மொத்தமாக வந்து கட்டிடுவாங்க. அதனால இப்படி எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அந்த அவலக்கேடு எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுல இந்த படத்தோட வந்து கதை, இப்ப பொதுவாகவே இந்த வாடகை வீட்டை பத்தி எல்லா படத்துலயுமே வந்து அதிகமா வந்து பேசியிருக்காங்க, சில இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க. ஆனா சொல்லப்பட்ட விதம் அதுக்காகத்தான் இவ்வளவு அவார்டு, அதனாலதான் இந்த படத்தை வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதாவது ஒரு நடுத்தர குடும்பம், இப்ப தனியார் கம்பெனியில வந்து வேலை பார்க்கறான் ஒரு கடைநிலை ஊழியர்களா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம். அதுல அந்த இளங்கோங்கிற கேரக்டர் வந்து என்னன்னா ஒரு உதவி இயக்குனரா தன்னை அங்கீகாரப்படுத்தி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறான். அவனோட மனைவியா வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய காதலியா, அதுக்கப்புறம் மனைவியா அந்த அமுதாங்கிற கேரக்டர்ல ஷீலா வந்து ரொம்ப தத்ரூபமா வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப இவங்களுடைய பயணங்கள் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் வர்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள வீட்டை வந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஷாக்கிங், சரிங்க காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த ஒரு மாசம் அவங்க அந்த வீடு தேடி அலைகிறாங்க. இன்னொரு வீடு தேடி அலைகிறப்ப அவங்க படக்கூடிய அந்த பாடு துயரம் அந்த கஷ்டம் இது எல்லாமே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போனது மாதிரி இருக்கு, நம்மளே வந்து உள்ளுக்குள்ள போய் கடந்து போற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பா ஒவ்வொரு வீடு வச்சிருக்கக்கூடிய உரிமையாளர் ஓனர் பார்க்க வேண்டிய படம். வாடகைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வீடு தேடுறாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டிப்பான படம். இந்த விதி, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த வரிசையில ஒரு தவிர்க்க முடியாத படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி சில காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பேசாமலே அழகா தத்ரூபமா வந்து வெளிப்பட்டு இருக்கு. இப்ப இந்த பாரதி ராஜா படம், பாலச்சந்தர் படம், இந்த படத்துல எல்லாம் அந்த காலகட்டத்துல
அவங்க ரொம்ப ரொமான்ஸா இருக்காங்க, ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா அந்த காதலன் காதலியை அந்த ஹீரோ ஹீரோயினை வந்து காட்ட மாட்டாங்க. ரெண்டு தாமரை பூவோ ரெண்டு ரோஜா பூவோ வந்து பார்த்தோன்னா எடுத்து ஒன்றா காட்டுவாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு செம்பருத்தி பூவிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரோஜா பூவிலையோ வண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து உரியறது மாதிரி காட்டுவாங்க, குறியீடுகள். இந்த குறியீடை வச்சு நம்ம அதனுடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த படத்தில் சில குறியீடுகள்லாம் ரொம்ப வந்து அழகாக காட்டியிருக்காங்க. அதில் அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா, அதாவது சொந்தமாக வீடு இல்லைன்னா குழந்தைகள் கூட அதில் கிறுக்கி விளையாட முடியாது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டை வந்து கிறுக்கிறது வரைகிறது அந்த சுட்டித்தனமான விஷயம், இதுதான் அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம். ஆனால் சொந்த வீடு இல்லைன்னா அந்த சந்தோஷம் கூட வந்து குழி தோண்டி வந்து புதைக்கப்படுது அப்படிங்கிற அழகான விஷயத்தை ரொம்ப பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சோகத்தில் அந்த படம் வரைஞ்ச அந்த குழந்தை யாராவது திட்டுவாங்களா வைப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதை வந்து பார்த்தோன்னா அழிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கட்டும், ரொம்ப அழகாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வார்த்தைகளில் அப்படியே உண்மையிலே மனுஷன் வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா செழியன், இவர் வந்து ஒரு கேமராமேன், படத்தோட இயக்குனர் வந்து உண்மையிலே ஒரு ஒளிப்பதிவாளர். இதை தாண்டி இசை மீது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கக்கூடியவர். 10 வாலிம் வரைக்கும் இசையை பத்தி புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. ஆனா என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த படத்துல மியூசிக் சம்பந்தமா அந்த பேக்ரவுண்ட் அது இதுன்னு எதுவுமே வந்து இல்லை. அது முழுக்க முழுக்க அந்த வசனம், அந்த வாழ்வியல், அந்த உணர்வுகள், மொத்தத்துல படம் உள்ளதை உள்ளபடி பார்க்காம உள்ளதை உணர்ந்தபடி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ரொம்ப தத்துவமா வந்து காட்டியிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் வந்து சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு அற்புதமான திரைப்படம். கண்டிப்பா போங்க. இது மாதிரி திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து ஊக்குவிச்சா மட்டும்தான் இது மாதிரி நல்ல படங்கள் தமிழ் மொழிக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.